கேரளாவில் காதலனை விஷம் கொடுத்து கொலை செய்த இளம் பெண் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. ஹாய் நண்பா, நான் உங்க தேவா. இந்த பதிவு பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தையும் என்ன சொல்லிக்கிறேன்னா, கடவுள் நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கலாம், ஆனா அதே மூட நம்பிக்கையா மாறிடக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான மூட நம்பிக்கையில நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு, விபரீதம் நடந்துட்டு இருக்கு, நிறைய படுகொலைகளும் நடந்துட்டு இருக்கு. ஜெயிப்பனா தோப்பனான்னு தெரியாது, ஆனா தோத்தாலும் ஜெயிச்சாலும் அது வரைக்கும் அந்த கனவை துரத்திட்டே தான் இருக்க போறேன். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வீட்டில் வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வீட்டிலிருந்து ஜோசியம் கேட்க போயிருக்காங்க, இவளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. அப்போ அவங்க ஜோசியர் என்ன சொல்லிருக்காருன்னா, முதல் கணவர் வந்து இறந்துருவாரு, ஆனால் ரெண்டாவது கல்யாணம் பண்ணால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, தான் லவ் பண்ணுற பையனையே சாவடிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கான். அவனை வந்து தனியாக வர வச்சிருக்கா. ரப்பர் இருக்கீங்க இல்லைங்களா, அந்த ரப்பர் ஃபேக்டரியில் யூஸ் பண்ணுற ஒரு பாய்சன் தான். அதை என்ன பண்ணிருக்கான்னா, அந்த பையனுக்கு ஜூஸ்ல கலந்து கொடுத்துட்டு இருக்கா. நான் இது எப்பயும் குடிப்பேன், நீயும் குடிச்சு பாரு, ரொம்ப நல்லதுண்டு. இந்த பையனும் அதை பத்தி தெரியாம குடிக்கும் போது கசப்பா இருக்கு. அவன் சொல்லியிருக்கான், நீ இது என்ன இவ்வளவு கசப்பா இருக்கு, பரவாயில்ல நீ விஷத்தே கொடுத்தாலும் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாது அது உண்மையாவே விஷம்தானு. அவன் விஷத்தை கொடுத்து அந்த பையனை சாவடிச்சிருக்கான். 14ஆம் தேதி வந்து அவனை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அவங்க வீட்டுல. ஏன்னா அவனுக்கு வாந்தி மயக்கம் பேதி எல்லாம் வந்திருக்கு, அதனால சேர்த்தாங்க ஹாஸ்பிட்டல். என்ன சொல்றாங்கன்னா, விஷம் குடிச்சிருக்கான்னு தெரிய வந்துருச்சு. இவங்க அப்பா அம்மா வந்து இந்த பொண்ணு கூட தான் லாஸ்டா போனாங்க அப்படின்னு வேற சொன்னாங்க. அதனால அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்ப போலீஸ் விசாரிக்கும் போது என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த பொண்ணு வந்து பிளான் பண்ணி தான் மர்டர் பண்ணிருக்கு, கூகுள்ல சர்ச் பண்ணிருக்கு, எந்தெந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், எந்த மாதிரி பண்ண மாட்ட மாட்டோம், போலீஸ்ல மாட்டிக்கிட்ட எந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்லணும், இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும், எத்தனை வருஷம் சிறை ஜெயிலாம் கிடைக்கும் அப்படின்றத ஆல்ரெடி வந்து எல்லா பிளானுமே பண்ணி இந்த பொண்ணு பண்ணிருக்கா. இப்ப அந்த பையனோட நிலைமையை பாத்தீங்களா, உண்மையா லவ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா. இந்த பொண்ணு 8 மணி நேரம் விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு பாத்ரூம்ல இருக்க கிருமி நாசினியை குடிச்சு அவளும் சூசைட் பண்ற மாதிரி, அவ சூசைட் பண்ணாலும் இல்லையோ தெரியல, நடிச்சிருக்கோம் தெரியல, சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. இப்ப அவளும் சீரியஸா இருக்கா. ஒரு உயிரை கொண்டுதான் நம்ம நல்லா இருக்கணும்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உயிர்ன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நம்ம வீட்டுலாம் பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஆடு வளர்க்குறோம், அதை பலி கொடுக்கணும்னாலே வளர்த்தவங்களுக்கு ரொம்ப மனசு கேட்காது, ஒரு சிலர்லாம் அவாய்ட் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு மனுஷனையே கொலை பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க, ஏன் தான் இப்படி இருக்கீங்கன்னு ஒன்னும் புரியல. முதல்ல அதை முதல்ல மாத்துங்க, அந்த மூட நம்பிக்கையில இருந்து வெளியே வாங்க. இப்ப அந்த பையனோட குடும்பம் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கு, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், ஒண்ணுமே சொல்ல முடியாது. எல்லாருமே மூட நம்பிக்கை முதல்ல ஒழிங்க. இந்த மாதிரி எதுவும் நடந்துடாத அளவுக்கு இதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்காம இருக்கணும்னா, நம்ம நாட்டுல அவேர்னஸ் அதிகமா உண்டாக்கணும், மூட நம்பிக்கை ஒழிக்கணும். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.